நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வெகு நாட்களாக சுபத்துவம் பற்றிய சில உயர்நிலை ஜாதகங்களையே பார்த்துவிட்ட நிலையில் இன்றைக்கு பாபத்துவமாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்க்கையில் எல்லாருமே சொகுசுகளை நல்லவைகளை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. மிக முக்கியமாக வாழ வேண்டிய தருணத்தில் கடுமையான அவஸ்தைகளுக்கு உள்ளானவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் தவறு செய்துவிட்டு பின்னாளில் அந்த வாழ்க்கை அந்த தவறை நினைச்சு, ஒரு டீனேஜ் பருவமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நிலையில் ஒரு தவறை செய்துவிட்டு, கிரகங்களுடைய ஆதிக்கம் தானே, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவது கிரகங்கள் தான் அப்படிங்கறதான் ஜோதிடம் சொல்லுகிறது. ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூலு கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த 6-8 எண்கள் போன்றவைகள் முக்கியமில்லை, சுபத்துவம் பாபத்துவம் போன்ற அமைப்புகள் தான் முக்கியம் என்பதை புரிகின்ற ஒரு விதமான ஞானமும் அனுபவமும் வரும் பொழுது பலன்கள் எப்படிப்பட்ட நிலையில் துல்லியமாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்கின்றதன் அடிப்படையில் நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து அதிகாரிகள் ஜாதகம் சொகுசாக வாழ்கிறவங்க அதிகாரம் பண்ணுறவங்க எல்லாம் போட்டிருக்கிறோம். சில நேரங்களில் அத்தி பூத்தார் போல பாபத்துவமான அமைப்புகள் வரும். நன்றாக இருப்பவர்களுடைய ஜாதகங்களை தான் ஐயா போடுறீங்க. பாபத்துவமான ஜாதகங்கள் நன்றாக இல்லாதவர்கள் அல்லது நன்றாக இருக்க இல்லாமல் போக போகிறவங்க நாளிலிருந்து நல்லா இருப்பீங்கன்னு தானே சொல்கிறீங்க. சில நிலைகளில் கஷ்டப்படக்கூடியவருடைய ஜாதகங்களை போடலாம்ல விளக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு ஒரு புதிய ஜாதகம், ஒரு பெண்ணுடைய ஜாதகம், ஒரு இளம் பெண், 22 வயதேயான ஒரு இளம் பெண், சற்று பாபத்துவ அமைப்புகளால் இப்பொழுது நான் முன்னர் சொன்னதைப் போல ஒரு தவறான முடிவு எடுத்துவிட்டு அதனால் அவரும் அவருடைய குடும்பமும் அவருடைய வாழ்க்கையும் திசை மாறி போகின்ற அமைப்பு. உதாரணத்திற்கு காதலிப்பவர்கள் எல்லோரும் கெட்டுப்போய் விடுவதில்லை, காதலிப்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதில்லை. ஒரு 50% அல்லது ஒரு 80% கூட சொல்லலாம், 80% காதல் நன்றாகவே இருந்தாலும் கூட, 70% காதல் நன்றாகவே இருந்தாலும் கூட, ஒரு 30 அல்லது 20% பேர் ஏண்டா காதல் செய்தோம். காதலிக்கும் போது இருக்கின்ற கணவனோ மனைவி, காதலிக்கும் போது இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ, காதலனோ காதலியோ, கணவனோ மனைவியான ஆனதற்கு பிறகு அப்படியே கடுமையான அளவில் மாறி போயிடுறாங்க. ஒரு மாதம் 2 மாதத்திற்கு பிறகே வாழ்க்கை கசந்து விடுகிறது என்பது போன்ற சில நிலைகளை பார்த்திருக்கிறோம் இல்லையா. அறியாத பருவத்தில் தெரியாத அமைப்பில் நான் வந்து சற்று தவறு செய்து விட்டேன், என்னுடைய இந்த தவறு வாழ்நாள் முழுக்க, என்கிட்ட நிறைய பேர் ஆன்லைன் கன்சல்ட்டில் கூட இப்படி பேசுவாங்க, அந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது இன்றைக்கு விடாது கருப்பு என்பதைப் போல இன்றும் அந்த தவறு என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக ஒரு பாபத்துவமான அமைப்பு, இதில் என்னென்னா காம்பினேஷன்ஸ் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒருவருக்கு என்ன நடக்கும் என்பதற்கு, ஒரு இடத்துல ஒருவருக்கு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை அவருக்கு செய்யப்போகிறவர் யார் அவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஜோதிடம் என்பது தனித்த ஒன்றால் மட்டும் உணரப்படக்கூடியது அல்ல. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், தனி ஒரு கிரகம் எதையும் செய்ய முடியாது, 2 அல்லது 3 கிரகங்கள் சேர்ந்து கூட்டாகத்தான் ஒரு சம்பவத்தை செயலை நடத்த முடியும் என்பதையும் தெளிவான அமைப்புகளில் சில நிலைகளில் விளக்கியிருக்கிறேன். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது, ஒரு 22 வயதே ஆன ஒரு இளம் பெண்ணுடைய ஜாதகம். ஜாதகி பூராட நட்சத்திரத்தில் 11/8/2000 மாலை 4:11 ஈரோட்டில் பிறந்திருக்கிறார். 11/8/2000 மாலை 4:11 ஈரோட்டில் பிறந்த ஜாதகம். ஜாதகம் வருகிறது பாருங்க, அம்சத்தை கூட போட சொல்றேன், சில துல்லிய அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாபத்துவம் என்பது எப்படி செயல்படுகிறது என்பதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போது திரையில் ஜாதக கட்டம் வந்திருக்கிறது, ராசி கட்டம். ராசி தனுசு லக்னம், லக்னத்தில் சந்திரன் கேது, 6 குரு சனி, 7 ராகு, 8 சூரியன் புதன் செவ்வாய், 9 சுக்கிரன். பிறக்கும் பொழுது சுக்கிர தசை, புராட நட்சத்திரம் 1 பாகத்தில் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போது சுக்கிர தசை 19 வருடம் 10 நாட்கள். இப்பொழுது திரையில் நவாம்ச கட்டம் வருகிறது, நவாம்சம் ரொம்ப முக்கியம். ரிஷபம் அதாவது ராசியின் சில துல்லிய நலன்களை, தசாநாதன் பற்றிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை, லக்னம் லக்னாதிபதி பற்றிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை ஓரளவிற்கு துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு அங்கே நவாம்சம் அவசியமாக தேவைப்படும். சரி, இங்கே நவாம்சம், நவாம்சத்தில் 1, 2 என்கின்ற எண்கள் இல்லை, நவாம்ச லக்னத்திலிருந்து இத்தனையாவது இடம் என்பது இல்லை,
நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் இல்லை. நவாம்சத்தில் லக்னம் இல்லாததால் கேந்திரங்கள் மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 போன்றவைகள் இல்லவே இல்லை. நவாம்சத்தில் உச்சம் நீச்சம் என்கின்ற ஸ்தான பலம் இல்லை. நவாம்சத்தில் எந்த நிலையிலும் பார்வைகள் இல்லை. சிலர் தங்களை அதிபுத்திசாலித்தனமாக நினைத்து கொண்டு பழையவர்களை அப்படியே பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நவாம்சத்தில் உச்சம் இருக்கு, ஆட்சி இருக்கு, நீச்சம் இருக்குன்னு சொன்னால் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு என்னுடைய மாணவர்கள் கடந்து விட வேண்டுமே தவிர, உண்மையான ஜோதிடம் அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஓரளவிற்கு நல்ல அனுபவம் உள்ள ஒரு சிலருடைய அமைப்புகளைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லது முன்னோர்கள் எல்லோரும் முன்னோர்கள் தானா என்றே சந்தேகப்பட வேண்டிய விஷயங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. அதனால் வந்து நவாம்சத்தில் பெருத்த அமைப்பு, நானே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன்னு வேறு சொல்லுவேன், ஆட்சி உச்சம்லாம் இல்லைன்ட்டு. இப்பொழுது அன்றைக்கு ஒரு சந்தேக அமைப்புகளாக இருந்தது எல்லாமே இன்றைக்கு ஓரளவுக்கு தெளிவாக வந்திருப்பதால், வழக்கம் போலவே நான் சொல்கிற மாதிரி அப்டேட் பண்ண வேண்டிய சாஸ்திரம் இது. அதனால் நவாம்சத்தில் நான் சொல்லுவது முகத்துல்லியமாக இருக்கும். ஆகவே எந்த நிலையிலும் என்னுடைய பின்பற்றாளர்கள், ஃபாலோயர்கள், என்னுடைய நேரடி மாணவர்கள், என்னை குருவாக ஏற்றுக்கொண்ட அனைவருமே வந்து நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் இல்லை, நவாம்சத்தில் பார்வை இல்லை, நவாம்சத்தில் எண்கள் இல்லை, லக்னம் இல்லாததால் எண்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு தான் பலன் எடுக்கும்போது துல்லியமாக வரும். சரியா? இப்போது இந்த பெண்ணின் நவாம்சம் வருகிறது. நவாம்சத்தில் லக்னம் கன்னியில் அமைந்திருக்கிறது. நவாம்சத்தில் லக்னம் கன்னியில் அமைந்திருக்க ரிஷபத்தில் குரு, ராகு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில், சந்திரன் சிம்மத்தில், செவ்வாய் துலாத்தில், புதன் விருச்சிகத்தில், கேது தனுசில், சூரியனும் சனியும் கும்பத்தில், இது நவாம்ச கட்டம். இங்கே இப்பொழுது இவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசை இப்பொழுது மீண்டும் ராசி கட்டம் வந்துவிட்டது. ராசி கட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 6 குரு சனி, 8 சூரியன் புதன் செவ்வாய், 9 சுக்கிரன், 7 ராகு, லக்னத்தில் சந்திரன் கேது. இவருக்கு தற்போது சூரிய தசையில் சனி புக்தி. சூரிய தசையில் சனி புக்தி 28/6/2022 அன்னைக்கு ஆரம்பித்து ஒரு 5 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. 4 மாதமாக 10/6/2023 வரைக்கும், அடுத்த ஜூன் 2023 வரை இந்த ஜாதகிக்கு சூரிய தசையில் சனி புக்தி நடக்கிறது. 6/8 என்று வந்துவிட்டாலே ஜோதிடத்தில் சற்று கவனமாக பலன் சொல்ல வேண்டும், சற்று கவனமாக அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற ஜோதிடன் நான். இங்கே பார்த்தீர்களேயானால் தசாநாதன் 8 இருக்க புக்திநாதன் 6 இருக்கிறார். இருவரும் இந்த 6/8 மூல அமைப்புகளை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 6/8 அமைந்திருக்கின்ற நேரத்தில் தசாநாதனும் புக்திநாதனும் தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக 6/8 அமைந்திருக்கிறார்களா, அவர்கள் ஒருவேளை நட்பு நிலைகளில் பகை நிலைகளில் எப்படிப்பட்டவர்கள். இங்கே சூரியனும் சனியும் ஜென்ம விரோதிகள் என்கின்ற தலைப்பில் மேலே தெரிகின்ற ஜாதக கட்டத்திற்கு சூரிய தசை சனி புக்தி நடக்க சூரியனை சனி பார்த்திருக்கின்ற அமைப்பில் இந்த ஜாதகி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தன்னை விட தகுதி குறைவான ஒருவருடன் வீட்டை விட்டு வெளியேறி காதல் என்கின்ற பெயரில் ஓடி போய்விட்டார். ஓடிப்போய் திருமணம் பண்ணிட்டார். இப்பொழுது ஊரில் இல்லை, தந்தை தாயிடம் இல்லை, வேறு எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறார். ஆக சூரிய தசையில் சனி புக்தி அவருடைய மனதை கெடுத்து விட்டது. ஏற்கனவே சுக்கிர தசை நடந்திருக்கிறது. பிறந்ததிலிருந்து 19 வயது வரைக்கும் இவருக்கு சுக்கிர தசை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், தனுசு லக்னத்திற்கு வரக்கூடாத தசை சுக்கிர தசை. ஏனென்றால் 6 அதிபதியாகிய சுக்கிரன். சரி, அப்படியானா இளம்பருவத்தில் வந்தால் என்ன நடக்கும்? குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்பதற்கான அர்த்தமே இதுதான். ஒரு தன்னை விட ஏதேனும் ஒரு நிலையில் சுக்கிரன், காமத்திற்கு காரகனாகிய சுக்கிரன், ஒரு மாதிரியான எண்ணங்களை, பாலியல் எண்ணங்கள், பாலியல் அறிமுகங்கள், பாலியல் தொடர்புகள் கொன்றவைகளை இருக்கும் இடத்தை கேட்டாற்போல உணர்வுகளையோ எண்ணங்களையோ அதற்கேற்றாற்போல சம்பவங்களையோ நடத்தி கொடுப்பவர் சுக்கிரன் என்பது அவருடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் என்பதால், இங்கே 19 வயது வரைக்குமே சுக்கிர தசை நடந்து அதற்கு பிறகு இப்பொழுது 8 இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய தசை நடக்கிறது. நல்லா பார்த்தீங்கன்னா
இந்த பெண்ணின் ஜாதகத்தில் 22 வயது பெண்ணின் ஜாதகத்தில் கிட்டத்தட்ட வாழ்க்கையின் பாதி நாட்கள் வரை 6-8 அமைந்திருப்பது மிகப்பெரிய அமைப்பு. முதலில் ஒன்று சொல்றேன், லக்னம் லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கிறார்கள். லக்னத்தில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்து அவர் அமாவாசை பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்தாலும் கூட சந்திரன் இங்கே கிரகண தோஷத்தில் இருக்கிறார். லக்னத்தில் அதாவது லக்னமும் ராசியும் ஒன்றாகி ஓடிப்போன இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னமும் ராசியும் ஒன்றாகி சந்திரன் கிரகண தோஷத்தில் இருக்க லக்னாதிபதி குரு சனியுடன் இணைந்து பகைவருடைய வீடான 6 லக்னாதிபதி சனி லக்னாதிபதி குரு சனியுடன் இணைந்து பாவத்துவமாக இருக்கிறார். மிகுந்த பாவத்துவம், லக்னம் ராசி இரண்டுமே பாவத்துவமாக இருக்க இந்த பெண்ணிற்கு பிறந்து 9 வரை 6 அதிபதியான இந்த லக்னத்தின் ஜன்ம விரோதியான சுக்கிரனின் தசை நடந்திருக்கிறது, 6 தசை. ஆனால் அவர் இருக்கின்ற வீடு பாக்கியாதிபதி வீடு என்பதால் 19 வரைக்கும் வேறு விதமான தந்தைக்கான சில விஷயங்களை மட்டும் செய்திருப்பார். இப்பொழுது இவருக்கு சூரிய தசை நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது 8 இருக்கின்ற சூரிய தசை. இந்த சூரிய தசை முடிந்ததற்கு பிறகு 8 இருக்கின்ற சூரியன் எப்படி இருக்கிறார்? கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். கெடுதல்கள் பாவத்துவம் என்பதற்கான உதாரணம். 8 இருக்கின்ற சூரியன் செவ்வாயின் இணைவு சனியின் பார்வையில் இருக்கிறார். இங்கே செவ்வாயின் இணைவு ஒரு விதமான அவருக்கு முழுமையான பாவத்துவம் இல்லை என்றாலும் கூட 2 பாவர்களுக்கு தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தசாநாதன் சூரியன் சனியால் பார்க்கப்பட்டு, சூரியன் சனியால் பார்க்கப்படவே படக்கூடாது, சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாயின் இணைவில் 8 மறைந்திருக்கிறார் என்கின்ற முழுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். அடுத்து வரப்போகின்ற சந்திர தசை, இன்னும் 3 அப்புறம் சந்திர தசை வரப்போகுது. அந்த சந்திரன் 8 அதிபதியாகி அவருக்கு ஆகாத ஜென்ம விரோதிகளான ராகு கேதுக்களுடன் இணைந்து கிரகண தோஷ அமைப்பில் இருக்கிறார். அதனை அடுத்து 10 கழிச்சு, அதாவது 35 பிறகு வரக்கூடிய செவ்வாதசையை பார்த்தீங்கன்னா அவரும் 8 மறைந்து அவருக்கு ஆகாத புதன் சனியோடு இணைந்து கடுமையான பாவ அமைப்புகளில் நீச்ச நிலையாக இருக்கிறார். ஸ்தான பலத்தையும் செவ்வாய் இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே மிக மிக முக்கியமானது. அப்போ கிட்டத்தட்ட 40-43 வரைக்குமே ஸ்தான பலத்தை கூட இழந்த சூரிய சந்திர செவ்வாதசைகள் 6-8 அமைப்பாகவே வந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நடுப்பகுதியில் உங்களுக்கு வந்து அவயோக தசைகள் வந்தாலும் கூட பரவாயில்லை, பாபத்துவமான தசைகள் எப்பொழுது வருகின்றதோ அப்போது கடுமையான நெருக்கடியான சூழல்களுக்கு நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளாக்குவீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. 22 பெண் தானே தனியாக முடிவெடுத்து தன்னை விட தகுதி குறைவானவர் வேற்று இனத்தவருடன், தன்னை விட படித்த பெண்ணு படிக்காத ஒருவருடன், காலேஜ் கல்லூரி வரைக்கும் படித்த பெண்ணு கல்லூரி படிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தகுதி குறைவானவருடன் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து அவர் பெற்றோர் சம்மதமின்றி இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஆக இங்கே என்ன, எல்லாமே 6-8 வருகிறது. இப்போதைய தசாநாதன் அம்சத்தில் வந்து சனியோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே 6-8 வருகிறது, சனி பக்தி கெடுதலாக இருக்கிறது, என்ன ஏன் நடக்கும்? 2 முன் இவர் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார். அன்றிலிருந்து தந்தை மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார். தந்தை மிகுந்த மன அழுத்தத்தில் இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார்கள் என்பது போன்ற. பொதுவாகவே நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சில இனங்களாக, அதாவது எந்த ஒரு அமைப்பிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சில செயல்கள் இப்போது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் சமூக கட்டுப்பாடு, குடும்ப பெருமை, குல கௌரவம் என்கின்ற அமைப்புகளாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதுபோன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பெண் இவர். இங்கே சூரியனும் சனியும் 6-8 இருக்கின்ற சூழலில் தந்தையின் முடிவு இப்போ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதில் என்ன ஒன்றுன்னா, தந்தையுடைய ஜாதகம் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும், தந்தைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். இந்த குடும்பம் மற்றும் இந்த கிராமம் இப்போது ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிறது. ஓடிப்போன இந்த பெண்ணும் அந்த பையனும் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சனி தசை, சனி புக்தி இன்னும் 6 நீடிக்கிறது.
தந்தை மிகுந்த மன அழுத்தத்தில், தந்தை மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறார். தந்தை மிகுந்த நெருக்கடியில் இருப்பதற்கான நிச்சய காரணம் சூரிய தசையில் சனி புத்தி. சூரிய தந்தைக்கு ஜாதகம் இல்லை. அப்போ இந்த அமைப்பில் தந்தையின் அமைப்புகளில் சிறைவாசம் தெரியக்கூடிய ஜாதகம். இங்கே தந்தைக்கு ஏதாவது மாரகம் கண்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால், சிம்மம் இங்கே ஒன்பதாம் பாவகத்தில் தனிச்சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் தந்தைக்கு ஆயுள் கண்டங்கள் இல்லை. அதே நேரத்தில் இந்த பெண்ணின் எட்டாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாம் பாவகத்தில் நீச்ச செவ்வாய், எட்டாம் பாவகத்தில் மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன், அந்த மாரகாதிபதி பாதகாதிபதினு இங்கே நான் எடுக்க மாட்டேன். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில், பாதகஸ்தானம் சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான். பாதகம் என்பது அடாடா இப்படிப்பட்ட கொடுமையும் நடக்குமா என்பதை போன்றது தான். இங்கே புதன் மாரகாதிபதியாக மட்டுமே செயல்படுவாரே தவிர பாதகாதிபதியாக கண்டிப்பாக செயல்பட மாட்டார். இங்கே ஆயில்யம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க அவர் மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் எட்டில் மறைந்து சூரியனுடன் இணைய மாரகாதிபதியின் நட்சத்திரத்தில் இங்கே சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த நட்சத்திர தொடர்புகளை மட்டும் மனதில் இருத்தி கொண்டு அதனை அடுத்து அப்படியே ஆதிபத்திய காரக அமைப்புகளுக்கு வருவோமேயானால், இவருடைய தந்தைக்கு என்ன நடக்கும், இவருக்கு என்ன நடக்கும் என்று கேள்வி கேட்கப்பட்டது என்னிடம். நான் சில விஷயங்களை கேள்வி கேட்டவர் தந்தை இல்லை என்கின்ற காரணத்தினால், கேள்வி கேட்டவர் என்னுடைய மாணவர் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு மட்டும் தந்தையிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதை இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல தந்தைக்கு நீங்கள் இதை வேறு விதமாக சொல்லி அதை சமாளிக்கணும் அப்படின்றது தான் பலன் சொன்னேன். உண்மையான பலனை என்னுடைய இந்த பலனை கேட்ட மாணவரிடம் சொல்லியிருக்கிறேன். முதலில் இருக்கின்ற இருவரையும் எந்த நிலையிலும், அதாவது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு போன இந்த பெண்ணும் அந்த பையனும் எந்த நிலைமையிலும் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடாது. இவருடைய தந்தையுடைய சனி புத்தி முடிகிற வரைக்கும். ஆனாலும் இது ஒரு ஆலோசனை தான், ஆனால் பலன் அல்ல. பலன் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. உண்மை பலன் சொல்ல சில மனம் கணக்கின்ற இடங்கள் இவை. தந்தைக்கு எந்த விதமான அமைப்பும் இல்லை, ஆனால் தந்தைக்கு சிறைவாசம் வரப்போகிறது. தந்தைக்கு சிறைவாசம் வரப்போகிறது. இந்த பலனை மாற்றுறதுக்கு தெய்வத்தால் தான் முடியும் அப்படின்னும் சில விஷயங்களை மாணவருக்கு சொன்னேன். ஏனென்றால் தந்தையை குறிக்கக்கூடிய சிம்மத்தில் சுபர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தைக்கு ஏதேனும் மாரகம் போன்ற அமைப்புகள் இல்லை. ஆனால் ஜாதகருக்கு எட்டாம் பாவகம் கடுமையான பாவத்துவமாக இருக்கிறது. ஜாதகருக்கு கடுமையான எட்டாம் பாவகம் பாவத்துவமாக அமர்ந்து ஜாதகரின் தசாநாதன் சூரியனாகி அவர் சனியால் பார்க்கப்பட்டு மாரகாதிபதியுடைய புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். இது மிகப்பெரிய கடுமையான அமைப்பு. இப்பொழுது நடக்கக்கூடிய சனி புத்தி முழுவதும், தந்தை ரெண்டு மாசமா தூங்கவே இல்லைங்க, பைத்தியகாரம் மாதிரி அங்கே எங்கே சுத்திட்டு இருக்கிறாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அப்படின்னு தான் பேச்சு வந்தது. அப்படிதான் ப்ரெடிக்ஷனே. இங்கே மாணவர்களுக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த கட்டத்தில் எப்படி ஒரு முழுமையான பாவத்துவம் அமைந்திருக்கிறது, தந்தைக்கு ஏன் தூக்கம் இல்லை, தந்தைக்கு ஏன் சில கௌரவ பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத கிரகங்கள் எந்த நிலையில் சுட்டி காட்டுகின்றன என்பதை மிக தெளிவாக நீங்கள் அறியலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை தசைகளும் பாவத்துவ தசைகள். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், எட்டாம் இடத்தில் நிச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் தசை. ஆக 40-43 வயது வரைக்கும் எந்த விதமான நன்மைகளும், ஒரு பாவம், ஒரு சின்ன பொண்ணு தான், பலன் சொல்வதற்கு மனம் கடினமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களில் கிரகங்கள் இப்படியும் பாவ அமைப்புகளை, கெடுபலன அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதமான சூழல்கள் உள்ள ஜாதகம் இது. எந்த நிலையிலும் பாவத்துவமாக கெடுதல்களை செய்யும் போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி ஒரு நல்ல ஜோதிடம் ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க முடியும். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஜோதிடம், ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த ஜோதிடக்கல்ல எங்கேயாவது ஒரு சுற்றி சுற்றி ஒரு நல்ல பாயிண்ட் அமைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தின் லூப் ஹோல்னு சொல்லுவோம்.
ஒரு சட்டம் ஒருவனை தண்டிக்கப் போகிறது. அந்த தண்டனையிலிருந்து அவனை தப்பிப்பதற்காக ஒரு சிறிய இடைவெளி, ஒரு சிறிய ஹோல் இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். அந்த புத்தி எனக்கும் ஜோதிடத்தில் உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சுபத்துவ தன்மையாக ஒரு நல்ல பலனை சொல்லிவிட மாட்டோமா அப்படின்ற நிலைமையில் எங்கேயுமே எல்லா இடத்தின் கதவுகளையும் அடைக்கின்ற ஒரு ஜாதகம் எப்போதோ ஒரு முறை வரும். அது இந்த ஜாதகம். என்னுடைய மாணவருக்கு நான் என்ன பலன் சொன்னேன் என்பதை இந்த வீடியோவை கேட்கக்கூடிய மற்ற மாணவர்களும் நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். இந்த பலன் என்னன்றதை தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரியும். என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆக எல்லா நிலைகளிலும் சூரிய தசை, இன்னும் அடுத்து மரகாதிபதியாகிய புதன் தசை, புதன் புக்தியை வரப்போகிறது. ஏழாமதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார், சூரியனோடு இணைந்திருக்கிறார், நீச்ச செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். மரகாதிபதியுடைய புக்தி சூரியன் புதன், சூரியன் கேது, சூரியன் சுக்கிரன். ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய புக்திகள் நிலைமையை சொல்லுகின்றன. எந்த நிலையிலும் கடுமையான ஒரு அமைப்பில் சுபத்துவமே சொல்ல முடியாத கிரகங்களின் இயக்கத்தினால் ஒரு மாதிரியான சூழ்நிலையை அமைத்து கொண்ட ஒரு பெண்ணின் ஜாதகம். முடிவு என்ன அப்படிங்கிறத வந்து ஓரளவிற்கு ஜோதிடத்தை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த ஜாதகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இருக்கிறதுனால முழுமையான ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். ஒரு ஆய்வுக்கு தேவையான ஒரு ஜாதகம். நடக்கப் போவது பரம்பொருள் அறியும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.